வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் ஆஸ்திரேலியில் நடந்த யூஏவி சேலஞ்ச் போட்டியில் நம்ம ஜித்தோல் தலைமையில் விளையாண்ட தக்ஷா டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டாவது இடம் பிடிச்சதுக்காக இப்போ நம்ம தமிழக அரசு தக்ஷா டீமை கூப்பிட்டு அவங்கள பெருமைப்படுத்த விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஆள் இல்லாத விமானங்களை அதிக நேரம் பறக்க விடுறதில் நமஜித்தோட தலைமையில் பங்கெடுத்த தக்ஷா டீம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே வானத்தில் ஆள் இல்லாமல் பறக்க விட்டதால் அந்த போட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா தக்ஷா டீம் முதல் இடத்தை பிடிச்சிருந்தது. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு இதுக்கு முன்னதாக கூட ஒரு முறை பாராட்டி சுதந்திர தினத்தன்று தக்ஷா டீம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி அதுக்கான சான்றதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு இதுக்கு முன்னதாகவே வழங்கியிருந்தது. இப்படி இருக்க போன மாதம் இறுதியில் ஆஸ்திரேலியா நடந்த யூஏவி சேலஞ்ச் அப்படிங்கிற ட்ரோம்ஸ்க்கான ஒலிம்பிக் போட்டியிலும் பார்த்திங்கன்னா அஜித்தோல் தலைமையில் தக்ஷா டீமும் பங்கெடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் நம்ம அஜித்தோல் தலைமையில் கலந்துக்கிட்ட இந்த தக்ஷா டீம் அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல சாதனைகளை படைச்சிருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த யூஏஎஸ் அப்படிங்கிற அணி 116.55 புள்ளிகள் பெற்று முதல் இடத்துலையும் நம்ம அஜித்தோல் தலைமையில் கலந்துக்கிட்ட தக்ஷா டீம் 115.70 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்துலையும் பிடிச்சிருந்தாங்க. அதாவது முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.85 புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோல் தலைமையில் கலந்துகிற தக்ஷா டீம் உலகளால் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தாங்க. இப்போது அந்த செயலை பாராட்டும் விதமாக இப்போது இன்றைக்கி நம்ம தமிழக அரசு தக்ஷா டீமையும் அதில் செயல்பட்ட மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டி இப்போ அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு பரிசுகளும் அப்புறம் ஒரு சான்றதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி நம்ம தமிழக அரசு நம்ம அயத்துக்கள் தலைமையில் செயல்பட்ட அந்த தக்ஷா டீமுக்கு வழங்கியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வருட வருடம் இந்தியாவில் ட்ரோம்ஸ்க்கான போட்டி நடந்துகிட்ருக்கு, அதே போல் வருட வருடம் தான் உலக அளவில் யூஏவி சேலஞ்சு போட்டியும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எந்த வருடமும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வெற்றி பெறலை, அதே போல் நம்ம இந்தியா உலக அளவிலும் வெற்றி பெறலை. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தோல் தக்ஷா டீமுக்கு சரியான வெற்றி பாதையை அவர் காட்டினது மூலிமா இப்போ உலகளவில் பார்த்தீங்கன்னா தக்ஷா டீம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. ஸோ நம்ம தக்ஷா டீம் மீண்டும் ஒரு முறை வெற்றிக்கான சான்றிதழ அவங்க நம்ம தமிழக அரசு கிட்டேருந்து வாங்கினதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.